Hello everyone, Emcee Thamizharasan here along with Emcee Rupa from Chennai Event Professional, Chennai Event Entertainers and Chennai Event Emcees. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்களுடைய ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸோட வீடு அப்படின்னு சொல்லலாம். சாலிகிராமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டான கிளைண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ரூபா, அரவிந்தன் லம்போ எங்களுடைய டீம் மெம்பர்ஸ், ஏன்னா அவங்க மூலமாக அந்த கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட்டை பற்றி நான் எப்பவுமே சொன்னேன், ரொம்ப ரொம்ப இமோஷனல் கனெக்ட் சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் போட்டில் ஐ மீன் போயஸ் கார்டனில் ஒரு ஈவெண்ட் பண்ணேன் 2 இயர்ஸ் பேக். எங்களுடைய கிளைண்ட் ரூப்ரேகாம அவங்க சன்னோட பர்த்டே, ரயான்ஷோட பர்த்டே, அது பண்ணதுக்கப்புறமா ஷி காலேஜ் ஃபார் தி செகண்ட் பர்த்டே ஆல்சோ, அப்பவும் போய் பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தவங்க வந்து ஆர்த்தி மேம், அவங்க வந்து போட் கிளப், போட் கிளப்பில் வந்து அவங்க பர்த்டே வச்சாங்க. ஸோ என்ன ஓகே கனெக்ட். ஸோ என்ன அப்படின்னா, அவங்க பர்த்டேக்கு வந்து ஆர்த்தி மேம் வந்து போட் கிளப்பில் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து சரி டீம் மெம்பர்ஸ் அனுப்பிச்சு சொன்னோம், ரூபா, அரவிந்தன் லம்போ அண்ட் டாட்டோ ஆர்டிஸ்ட் ராபின் கூட. ஸோ அங்கே வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இவெண்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கேட்கும்போது, இல்லை தமிழ் நீங்கள் வாங்க, நந்தினி வாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்கிற விஷயம், நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண ப்ளீஸ் லெட் இஸ் கிவ் அவர் ட்ரெயினிஸ் ஆல்சோ, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் அக்செப்ட். அந்த வகையில் இந்த கிளைண்ட் ஒத்துக்கிட்டாங்க அண்ட் தேங்க் காட். ஏன்னா அது மூலமாக அடுத்தடுத்து நிறைய விஷயம் நடந்தது. அங்கே வந்து நிறைய பேர், அதில் முக்கியமாக எம்எல்ஏ மகாலிருந்து மிஸ்டர் மகாலிங் வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு வந்து என்னோடய ஃபேமிலி வீட்டு ஒன்று இருக்குது எங்களோட எம்எல்ஏ மகளில், நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. அகைன் தட் வாஸ் ஹியூஜ் பர்த்டே ஐ வில் சே. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ரூபா மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க டீம், அவங்களுக்கு வேறு ஷெடியூல்னால ஆல்மோஸ்ட் டீமில் நிறைய பேர் போயிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 MCs நாங்கள் அந்த ஈவெண்ட்டில் இருந்தோம். அண்ட் கார்த்திக் மெஜிஷியன் கார்த்திக் பர்ஃபார்ம் வந்திருந்தார், சால்ஸ் நிறைய போட்டிருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து அந்த போட் கிளப் ஈவெண்ட் இவங்க பண்ணது மூலமாக வந்தது. அது ரொம்ப சந்தோஷம். எங்கள் ட்ரெயினிஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் ஹாப்பி கிளைண்ட்ஸ், தேர் காலிங் எஸ் பேக் அகைன் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இங்கே பண்ணுற ஈவெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிளைண்ட் ரம்யா. ஏன்னா அவங்க கால் எடுத்தோடனே அதான் எனக்கு அங்கே யார் பண்ணாங்களோ அந்த எம்சி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரூபா, அரவிந்த் அண்ட் லம்போ. அன்ஃபார்ச்சுனேட்லி அரவிந்த் ஆல்சோ நாட் இன் டவுன், அவர் ஃபேமிலி ஈவெண்ட் ஒன்று ஹோஸ்ட் பண்ணார். லம்போ இஸ் ஆல்சோ நாட் இன் டவுன். ஸோ இப்போ நான் சொன்னேன், சரி ரூபா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இட் வாஸ் லைக் அ தீபாவளி செலிப்ரேஷன் ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அரௌண்ட் ஒரு 50 பீப்புள் இன்க்ளூடிங் த கிட்ஸ். ரொம்ப நல்லா போச்சு. அவங்களோட வீட்டில் சாலிகிராமத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், கேம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 hours கம்ப்ளீட் எனர்ஜியோடு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அகெயின் இட்ஸ் அ 8th இவெண்ட் ஃபார் மி த லாஸ்ட் 4 days. தேங்க்ஸ் டு ஆல் மை கிளைண்ட்ஸ், ஆல் மை இவெண்ட் மேனேஜர்ஸ், ஆல் மை டீம் மெம்பர்ஸ் ஹவ் பீன் எ கிரேட் சப்போர்ட். லைக் தேர்ஸ்டே ஆரம்பித்த ஒரு 2 back-to-back இவெண்ட் அட் பெருங்குடி. ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் அட் ராமானுஜம் ஐடி பார்க், அஜிலிசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அது முடித்த உடனே அப்படியே தூசன், ரெண்டுமே ஈவினிங் இவெண்ட், தீபாவளி செலிப்ரேஷன். அது முடித்த உடனே நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வி ஹேட் ஃபர்ஸ்ட் வெல்த் அட்வைசரி டி நகரில் பண்ணிவிட்டு, தென் வி வென்ட் ஃபார் அ லயன்ஸ் கிளப். ஒருத்தர் வந்து அவங்க டீம் மெம்பர், அவங்களோட லயன்ஸ் கிளப் மெம்பரோட சன் ஜட்ஜ் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு ப்ளஸ் ஒரு கெட் டுகெதர் அது ஹோஸ்ட் பண்ண நானும் நந்தினியும். அகைன் நேற்று காலையில் ஒரு 25th anniversary செலிப்ரேட் பண்ணோம். நானும் ரூபா, மோகன், விக்னேஷ்லாம் போயிருந்தோம். நேற்று ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி, அகைன் என்னுடைய ஒரு ரெகுலர் கிளைண்ட் அவங்கள பற்றி பிஆர் வைத்தேகி மேம் மூலமாக சாந்தமில் ஒரு பர்த்டே பண்ணோம். அதை பற்றி சொன்னால் ரூபாக்கு அகைன் வெரி வெரி சென்டிமெண்ட் அண்ட் இமோஷனல் ஈவெண்ட் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்டர் எ பிக் பிரேக் ரூபா வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தது. அந்த ஒரு ஈவெண்ட் மூலம் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு அவர் ஓகே பர்த்டே பார்ட்டிலாம் அலோவ் பண்ணுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கிளைண்ட். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் டைம் அன்ஆனிவர்சரி அலுமினி கிளப்பில் கொடுத்தாங்க. அங்கேயும் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் திரும்ப லைக் அவங்களோட ஃபேமிலி எம்சி நாங்கன்ற மாதிரி ஆச்சு. நேற்று ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் டுடே மார்னிங் ஆல் ஆஃப் சடன் ஒரு கால் வந்தது. வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து மாயாஜா. ஸோ அது நேற்று பண்ணது 6th event. இன்றைக்கி மார்னிங் 7th event ரொம்ப ஆல் ஆஃப் சடன், நான் ஆல்மோஸ்ட் எனக்கு ட்ரைனிங் டாக்டர் மாரதை விட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்து, ஒரு எம்சி திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வரல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இமீடியட்டாக நான் ஒரு டென் மினிட்ஸ் நான் பேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு, தட் வாஸ் லைக் 60th birthday. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இங்கே. ஸோ எங்கள் பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். ஸோ அந்த வரையும் இந்த 8 events பார்த்தா எல்லாமே வேறு வேறு ஜானர். மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தீபாவளி செலிப்ரேஷன், ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் 25th wedding anniversary, 60th birthday, ஒரு ஃபேமிலி கெட்டுவது சொல்லிட்டு இவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. வேறு வேறு ஜானரில் சந்தோஷப்படுத்தணும் போது வெரி ஹாப்பி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் அவர் கிளைண்ட்ஸ், இவெண்ட் மேனேஜர்ஸ், ஆல் அவர் டீம் மெம்பர்ஸ் ஹூ ஹவ் பீன் அ கிரேட் கிரேட் சப்போர்ட். ஓகே, போதுமான நான் நிறைய பேசிட்டேன். இப்போ வந்து ரூபா பேசுவாங்க. ஏன்னா நான் சொன்னதில் நிறைய விஷயங்கள் ரூபா சம்மந்தப்பட்டதும் இருக்குது. லைக் இந்த இவெண்ட்டாக இருக்கட்டும், லைக் நேற்று நான் சொன்ன பர்த்டே கிளைண்ட்டோட இவெண்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி ஸோ மெனி இமோஷனல் கனெக்ட்ஸ். அண்ட் இப்போ தான் நான் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி பார்க்கும் பார்த்தா ஒரு மெமரி வந்தது. ரூபா வந்து ஒரு நான் அம்மா நானா ஸ்டோர் நினைக்கிறேன், அங்கே வந்து ஷிவெண்டாஸ் ப்ரொமோட்டர், அங்கே வந்து ஒரு கொரியன் டிவியில் ஒன்று வந்து வந்து கவரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் என்னோட மெமரியில் வந்து டைம் லைனில். ஸோ ஓவர் டு ரூபா, யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரம்ஸ் பிளே பண்ணுவாங்க. நான் ட்ரம்ஸ் ஓகே குட் போறோம், கண்டினியூ பண்ணலாம். சும்மா ட்ரை பண்ணுறேன்.
ஆச்சு நான் ஈவென்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்து பிக் டேக் உண்மையை சொல்ல போனால் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் வரைக்கும் 12 ஸ்கூல் டேஸ் வரைக்கும் நான் நிறைய ஷோஸ் பண்ணேன் டான்ஸ் ஷோஸ் ஆஸ் அ டான்சர். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து லைக் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டலாக பிரேக் எடுத்துகிட்டு ஒரு பிக் பிரேக் எடுத்துகிறோம். அதுக்கப்புறமா வந்து லைக் தமிழ் அண்ணா மூலியமாக தான் வந்து நான் ஈவென்ட் ஃபீல்டுக்குள்ளேயே வந்து என்டர் ஆனது. யோசிச்சு யோசிச்சு தான் என்டர் ஆனால் அது மாதிரி தான் அவர் நேற்று சொன்ன மாதிரி எனக்கு ஃபேண்டம் கிளைண்ட் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஈவெண்ட்டு தான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பார்த்துட்டு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஐ சட் யாப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்ன பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன். ஃபீல்டுக்குள்ளே வந்து ஈவெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 1 month நான் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். வீட்டில் அதுக்கான ஸ்பாட் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே சொல்ல போனோன்னா இவ்வளோ நாள் எம்சி பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு 1 month இந்த லாஸ்ட் 1 week நான் சொல்ல போனோம்னா லைக் நிறைய மெமரிஸ் நாங்கள் திருப்பி பண்ண கிளைண்ட்ஸ்க்கே வந்து திருப்பி நாங்கள் பண்ணுறோம். அண்ட் எப்போ ஸ்பெஷலாக சொல்லி இவங்க தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய இடத்துல நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மூலயமா வர என்ன சொல்கிறது அந்த இவெண்ட்ஸே வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ் ஃபார் அஸ். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் வந்து ஒரு கார்ப்பரேட் டீம் அவுட்டிங் தூசனோட டீம் அவுட்டிங் தமிழனோட பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 25th ஆனிவர்சரியும் பண்ணியிருந்தேன் நேற்று. இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் எல்லாமே வந்து இந்த வீக்கில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க எடுத்த உடனே. பட் என்னை வந்து ஒரு லெவலுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சொல்லி கொடுத்து ட்ரைன் அப் பண்ணி ஒவ்வொரு ஜோனரையும் இன்றைக்கி பண்ண வச்சு அண்ட் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் என்னாலையுமே இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் எம்சி ஃபீல்டுக்கு எம்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ப்ரோ சொல்லும்போது யோசித்தேன். இல்லை ப்ரோ நான் டான்ஸர், இதெல்லாம் நான் பண்ணணுமா, இது வந்து செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இதே மந்தில் தான் நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் வந்து தமிழ்